ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நாள் ஆயிடுச்சு பிரஸ் மீட் பண்ணி, ஆக்சுவலி 2 இயர்ஸ் மேல ஆயிடுச்சு. ஷூட்டிங் ரொம்ப, என்ன படம் பண்றது, என்ன எது எங்கேயும் எப்போதும், அப்புறம் என்ன மாதிரி படம் பண்றதுன்னு சரியா தெரியாம, அந்த ஆஃப்டர் சுப்பிரமணியபுரத்துக்கு அப்புறம் சின்ன மிஸ்டேக் பண்ணாது, இந்த வாட்டி இருக்கக்கூடாதுன்றதுக்காக நிறைய படம் தேடுறதுக்கே 1 இயர் ஆயிடுச்சு. ஸோ இந்த ராஜாராணி, அப்புறம் சரஸ்வதி சபதம், வடகரை, இந்த படம்லாம் வந்து தேடுறதுக்கே ஒரு 1 இயர் ஆயிடுச்சு. ஸோ படமே இல்லாமல் ப்ரெஸ் மீட் பண்ணுறது வேஸ்ட்ன்றதுனால அந்த 1 இயர் மீட் பண்ண முடியல. படம் வந்து ப்ரெஸ் மீட் பண்ணலான்னு பார்த்தா ஷூட்டிங் மட்டுமே போயிட்டு இருந்தது, ரிலீஸே ஆகலை. ஸோ ஒன்ஸ் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் மீட் பண்ணலான்னு நினச்சேன். கரெக்டாக 2 இயர்ஸ் கழிச்சு இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அதான் அந்த டிலே மீட் பண்ணுறதுக்கு. அண்ட் ரொம்ப தேங்க்ஸ், படத்துக்கு முன்னாடி எப்பயுமே ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கணுன்ட்டு ஆசையாக இருக்கும், பட் வைக்க முடியல இந்த வாட்டி. ஷூட்டிங்லாம் ரொம்ப போயிட்டு இருந்தாலும் வைக்க முடியல. பட் அப்படி இருந்தோம் வந்து எல்லா ரிவ்யூ பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவ்வளோ ஹார்ட் ஒர்க்குக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கு, எழுதியிருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், உண்மையிலே ரொம்ப தேங்க்ஸ். அது கண்டிப்பாக நீங்கள் வச்சுருக்க அந்த நம்பிக்கையை திரும்ப என்னோடய அடுத்த படத்தில் தான் காப்பாற்றுன்னு நினைக்கிறேன். சார், படத்தை பற்றி, ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட்ஸை பற்றி தாராளமாக கேட்கலாம் சார். யார பத்தி பேசுறீங்கன்னே தெரியல சார், அவங்க யாரு ஃபர்ஸ்ட்? அப்படிதான் இருக்காது. ஓகே, அது தெரியல சார், என் புக்ல அந்த பேஜ் இன்னும் வரலன்னு நினைக்கிறேன். அது என்ன இருக்குன்னு எனக்கே தெரியல. பட் எனக்கு வந்து உண்மையிலேயே வந்து ஒரு லவ் மேரேஜ் தான் லைஃப் கரெக்டா இருக்கும்னு தோணுது. ஷூட்டிங் போறதுக்கே டைம்ல சார். இப்போ உண்மையிலே ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் இருந்தா இந்த இடத்துல நிக்க முடியாது, வெளில போயிருக்கணும்ல டின்னருக்கு. அந்த மாதிரி இன்னும் யாரும் என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணல சார். அது ஒரு லவ் ஸ்கிரிப்ட், அது ஒரு இந்து முஸ்லீம் லவ் ஸ்கிரிப்ட். பட் அதை பற்றி அதோட விளக்கம் வந்து எனக்கு சரியாக சொல்ல தெரியல, டைரக்டர் அனீஷ் தான் தெரியும். அது ஒரு லவ்க்குள்ள ஒரு இந்த மதம்லாம் பெரிய விஷயமா இருக்காதுன்ற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட். அது ஒரு இந்துக்கும் முஸ்லீமுக்கும் இருக்க லவ் ஸ்கிரிப்ட் அது. ஸோ அதுக்குள்ள மதம் பெருசாக வந்து லவ்வை வந்து பாதிக்காதுன்ற மாதிரி இருக்காது சார். அதுதான் படத்தோட பெரிய சஸ்பென்ஸே. அதான் சொல்லிட்டு அந்த சஸ்பென்ஸ் போயிடாது. ஆடியோ ரிலீஸ் பண்ணும்போது நான் வந்து அந்தமான்ல ஷூட் பண்ணிட்டு இருந்தோம், அதனால ஆடியோ ரிலீஸ் வர முடியல. பட் படத்தோட ப்ரமோஷனுக்கு வந்து அதான் ஒரு வாட்டி படம் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் வந்து வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்தது. ப்ரோமோட் பண்ணிருக்காங்க சார், நல்லா டெய்லி பேப்பர்ல வருது, போஸ்டர்ல இருக்கு. இல்ல அந்த மாதிரி மனக்குறலாம் எதுவுமே இல்லை. அப்படி இருந்திருந்தா நானே சொல்லிருப்பேன், உங்களுக்கு தெரியுமே. எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னா ஓப்பனா சொல்லிடுவேன்ல. ஆமா, இல்லை அவங்க எதிரில் இல்லாததுனால எனக்கு கஷ்டமா இல்லை, அது ஃபோன் தானே அப்படின்னு சொல்லி வேற ஒருத்தங்க நினைச்சிட்டு சொல்லிட்டேன். தேங்க்யூ. இல்லை இது வந்து ஆரியாவோட பெட்டராக பண்ணனா, இல்லை என்னோட ஆரியா பெட்டராக பண்ணுறத விட நான் என்ன மாதிரி பண்ண அவர் மாதிரி பண்ணார். ஸோ என்ன மாதிரி அவர் ட்ரை பண்ணாலும் இல்லை அவர் மாதிரி நான் ட்ரை பண்ணாலும் ரெண்டுமே தப்பாக போயிடும். ஸோ எனக்கு அமைஞ்சது கரெக்டாக அமைஞ்சிருச்சு. அதாவது ஒரு ஒரு ஆக்டிங்க்கு ஒரு அதுக்கு ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ இந்த படத்தில் வந்து பயந்துட்டு இருக்க, ரொம்ப பயந்த மாதிரி எங்கேயுமே போதும் பயந்த கேரக்டர் தானும், பட் டைலாக்ஸ்லாம் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும்.
பட் அந்த துரு துரு துருன்னு இருக்கிற மாதிரி அந்த மௌனரகம் கார்த்திக் சார் மாதிரி ஒரு கேரக்டர் வேணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன். இது கரெக்டாக அதே மாதிரி கேரக்டர் வந்தது. கதை சொல்லும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்னோடய கேரக்டர். ஸோ அது பண்ணணும் போது அதில் நிறைய நிறைய விஷயங்கள் புதுசாக இருக்கணும், ப்ளஸ் வந்து அது யாருமே இரிட்டேட் பண்ணிடக்கூடாது. அது வந்து ப்ளஸ் ரொம்ப புதுசாக இருக்கணும்னு சொல்லணும், யாரும் இரிட்டேட் பண்ணக்கூடாது, ரொம்ப அது வந்து எல்லாருக்கிட்டையும் போய் சேரணும்னு நினச்சோம். ஸோ டேரக்டர் அட்லி வந்து என்கிட்ட வந்து அந்த ஷூட்டிங் ஸ்பாட்லேயே வந்து அந்த அலுவலக சீன்லாம் வந்து ஃபஸ்ட்டு வேறு வாய்ஸ் தான் பேசியிருந்தேன், நார்மல் வாய்ஸில். பட் ஒரு வாட்டி நான் அதை பண்ணி காமிச்சேன், இந்த வாய்ஸில் எப்படி இருக்கும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப இன்னாங்க உங்களுக்கு பிரச்சனை அந்த மாதிரி ஒரு வாய்ஸ் நாங்கள் பண்ணி காமிச்சோம். ஸோ அதை அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, எல்லாருமே டோட்டல் யூனிட்டி சிரிச்சிட்டாங்க. ஸோ அவங்க எல்லாருமே பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஆடியன்ஸும் பிடிக்கும்னு சொல்லிட்டு அதை அப்படியே நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே போயிட்டே இருந்தோம். ஸோ ஆன் ஸ்பாட்டில் சேஞ்ச் ஆகி அது அப்படியே ஃபுல்லாக பட முடியிறக்கும், அதை கண்டினியூ பண்ணிட்டு இருந்தோம். நல்லா தான் இருந்திருக்கும். பட் அந்த ரோலுக்கு எனக்கு தெரிஞ்சு நயன் தான் ரொம்ப கரெக்டான. ஆமாம், ஆஃப்டர் சிக்ஸ் இயர்ஸ் கழிச்சு அவங்க அந்த அதுக்கப்புறம் நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்கவே இல்லை, அது ஒரு ஹிட் பேர் கண்கள் லாஸ் அவங்க பெரிய ஹிட் அப்படின்னாங்க. பட் நிறைய பேர் வந்து கேட்கல, அது ஏன்னு தெரியல, அந்த பேரை வந்து என்கிட்ட இருக்க சொல்லவே இல்லை. பட் ஃபஸ்ட் டைம் வந்து சரவணன் வந்து என்கிட்ட கேட்டார், வடகரி டைரக்டர், அவர் வந்து இந்த படத்தில் வந்து சுவாதி ஹீரோயின் எப்படி சார் இருக்கும்னு கேட்டால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா சரவணன் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ், வெங்கட்பாவோட அசிஸ்டன்ட் டைரக்டர் அவர். ஸோ எனக்கு கோவா படத்துலேருந்தே ரொம்ப க்ளோஸ். அவர் சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ஃபஸ்ட் டைம் நீங்கள் அது வேணும், அந்த பேர் வேணும்னு சொல்லிட்டு கேட்டதே பெரிய விஷயம், இல்லைன்னா எல்லாருமே வந்து புது ஹீரோயினாக போகலாம் அப்படி தான் கேட்பாங்க. ஸோ அந்த ரோலும் அவங்களுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் அந்த படத்தில். இது நாங்கள் சுப்பிரமணியபுரம் பண்ண அந்த ஒரு கெமிஸ்ட்ரி அந்த ஒரு பேரை விட இதில் பார்க்கும்போது வேறு மாதிரி இருக்கும். ஸோ அது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நிஜ வாழ்க்கையில் அது என்னென்னா கூட வந்து ஐ திங்க் கலெக்டி விட்டதுன்ட்டு இல்லை, நிறைய ரிஜெக்ட் பண்ணியிருக்கல வேணாம் அப்படின்ட்டு. இது சத்தியமாக உங்களுக்கு தெரியாது இல்லை, நான் பார்த்து எப்படி கழட்டி விட்டேன்னா வந்து நான் வந்து சின்ன வயசில் ரொம்ப ஃபேன் ஐஸ்வர்யா இருக்கு. என் வீடு ஃபுல்லாக என்னோடய ரூம் ஃபுல்லாக ஐஸ்வர்யாவோட போஸ்டர் தான் ஒட்டியிருக்கோம். ஸோ அவங்க வந்து அப்போ விவேக் உபரை லவ் பண்ணுறேன்னு ஒரு நியூஸ் வந்தோடனே அந்த போஸ்டர்லாம் கிழிச்சிட்டு இனிமேல் எனக்கு தேவை போ அப்படின்ட்டு. ஸோ அதனால் நான் அவங்களை கழட்டி விட்டேன். இப்போ இன்னும் யாரும் போஸ்டர் ஓட்டல. நீங்கள் எதை எதிர்பார்க்குறீங்க ஒட்டணுன்ட்டு அதை பார்க்கலாம், கடவுள் நான் முடிவு பண்ணுறேன்ட்டு. எனக்கு பிடிச்ச ஹீரோயின் வந்து நயன்தாரா நஸ்ரியா, ரெண்டு பேருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு ஒரு சீனியரில் பார்த்தா நயன் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இப்போ இருக்கிற அப்கமிங்கில் நஸ்ரியா ரொம்ப பிடிக்கும். இல்லை எல்லாருமே நயன் தான் சொல்கிறாங்க, அதுக்காக எல்லோரும் நயன் க்ளோஸா? ஏஜிஸோட சரஸ்வதி சபதம் என்னோட அடுத்த ரிலீஸாக தான் இருக்கும். சரஸ்வதி சப்தம் அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி தான், ஒரு ஆக்டிங் ஸ்கோப் அந்த மாதிரி அதில் எதுவுமே இருக்காது. பட் வந்து நீங்கள் 2.5 hours சிரிச்சுட்டே இருக்கலாம். ஒரு வாழ்க்கையில் வந்து ஒரு 25-26 வயசு பசங்களாம் வந்து எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாதுன்ற மாதிரி ஒரு மெசேஜை ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியிலே சொல்லியிருக்காரு டைரக்டர் சந்துரு அப்படின்ட்டு. அவரும் வெங்கட் பாபு அஸ்தன் டைரக்டர். அதில் பாதிப்படம் மலேசியாவில் எடுத்தும் பாதிப்படம் இங்கே சென்னையில் எடுத்தோம். ஆமாம், அது கண்டிப்பாக அந்த படத்துக்கு அந்த ஒரு டைட்டில்லாம் கரெக்டாக இருக்கும், ஏன்னா வந்து அதில் அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு விஷயம் இருக்குது அந்த படத்தில். ஸோ அது அந்த அந்த டைட்டில் ரொம்ப முக்கியமாக இருந்தது அந்த படத்துக்கு, வேறு எந்த டைட்டில் வச்சுருந்தாலும் அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. பட் அதனால் இப்போ அதை மாற்றி நவீன சரஸ்வதி சபதம் அப்படி வச்சுருக்காங்க. நான் அவங்களோட பொண்டாட்டியாக நினைக்கல, என்னோட காதலியாக தான் நினச்சிட்டு இருக்கேன். அப்போ நான் அவங்களோட தாலியை பார்த்தா தான் தப்பாக இருக்கும், நான் எனக்கு போட்டு ரிங்கை தானே பார்த்தேன். ஓ அந்த அதான் எனக்கு அந்த படத்தில் கல்யாணம் ஆகலை அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. லைக் அவங்க வந்து என்ன கல்யாணம் பண்ணியிருந்தா ஃபஸ்ட்டு 3 years வந்து சந்தோஷம் வந்துப்பாங்க, பட் ரொம்ப பணக்கார விட்டு பொண்ணு நான் வந்து வச்சுக்க காப்பாற்ற முடியாதுன்ற மாதிரி தான் இருக்கும் அதுக்கப்புறம். பட் என்ன மீறி வேறு யாராவது கல்யாணம் பண்ணியிருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு 3 years அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், பட் லைஃப்பில் அது வந்து அவங்களால அடாப்ட் பண்ண முடியும் அப்படின்றது தெரிஞ்சுட்டு விட்டு போகிற மாதிரி ஒரு இதுதான். அது உண்மையிலேயே வந்து அந்த ஷெடியூல் வந்து செகண்ட் ஷெடியூல் எடுத்த சீன், அது ஃபஸ்ட் ஷெடியூல் நான் 9 மட்டும்தான் எடுத்தோம். ரொம்ப
ரொம்ப ஒரு கெமிஸ்ட்ரியோட ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியாக அவங்க பழகி உண்மையிலேயே வந்து ஃபுல் சீன்ஸ்லாம் பயமே இல்லாமல் ஒரு ஃபுல் ஃபீலோடு பண்ண சீன்ஸ் எல்லாமே. ஸோ செகண்ட் ஹாஃபில் அந்த செகண்ட் ஷெட்டில் அந்த சீன் பண்ணும்போது என்னை மீறி வந்த கண்ணீர் தான் அது, அதில் கிளிசரிங்கோ எதுவுமே நான் போடல. அது உண்மையிலேயே வந்து பார்த்துட்டு போங்க நாங்கள், பட் பார்க்கும்போது நினைக்கும் போது எனக்கே அழகு வந்துருச்சு. அது இல்லை நான் அப்பா நம்மளும் ஒரு ஸ்டார் அப்படின்னு நினச்சிப்பா அவ்வளோ நம்மளை பற்றி எழுதுறாங்க. சார் உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த தெய்வத்தை சொல்லுங்க சார், பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, பேசி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சாரி, ஏன் நான் ஆந்திரா கடைக்கு ஷூட்டிங் போறேனே, அவங்க எங்க போறேன். இல்ல அதுக்கு இன்னும் ஒரு டான்ஸோட போர்ஷன் வரவே இல்லை, டாக்கி தான் போயிட்டு இருக்கு. பட் அந்த படத்தில் உண்மையிலேயே வந்து டான்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்கும், அப்படி கதை சொல்லும் போதே சொன்னார். தெரியல, அது வந்து அட்லி கேட்டார் அந்த மாதிரி இப்போ கொஞ்சம் ப்ராடாக வேணும், இவன் ஒரு சின்ன பையன் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா சின்ன பையனாக இருந்தால் பயப்படும் போது சாதாரணமாக தெரியும், பட் ஒரு மேன் அப்படி இருக்கும்போது பயந்தால் தான் அது ரொம்ப காமெடியாக இருக்கும் அப்படி சொல்லி கேட்டார். ஸோ நான் ஒரு 9 kg அது ஏற்றி, ஆமாம், ஸோ அதுக்காக அந்த ஒரு சின்ன பையன் பண்ணும்போது ரொம்ப காமெடி பெருசாக இருக்காது, இவ்வளோ பெரிய மனுஷன் பயப்படான்ற போது தான் நல்லா இருக்கும்னு என்ன ப்ராடாக ஆக்க சொன்னாங்க. நான் இப்போ சண்டை சண்டை வந்து அடிப்பார் அப்படின்னு இல்லை, மங்காத்தால வந்து நான் அந்த ஒரு போலீஸ் கேரக்டர் வந்து கேட்டிருந்தேன். ஆக்சுவலி வந்து ஃபஸ்ட்டு அந்த படம் வந்து அஜித் சாருக்கு முன்னாடி 5 ஹீரோ இருந்தது, அதில் நான் இருந்தேன். அப்புறம் வந்து மற்ற 4 பேர் இருந்தாங்க, பட் என் ரோல் ஏத்தல, ஐ திங்க் அஜித் சாரோட ரோல் தான் என் ரோல் நினைக்கிறேன். ஸோ அவர் வந்தோடனே அந்த ரோல் எனக்கு இல்லை. நான் அதுக்கப்புறம் அந்த போலீஸ்கார் ரோல் கேட்டேன், அது வந்து அவரே சிரிச்சிட்டாரு, உனக்கே மனசாட்சி இல்லாமல் போலீஸ் ரோல்லாம் கேட்குறே அப்படின்ட்டு. ஸோ சண்டைலாம் எதுவுமே இல்லை. பட் அதுக்கப்புறம் கெஸ்ட் ரோல் பண்ண நான் கேட்டிருந்தேன், பட் அப்போது எங்கேயுமே புதும் ஷூட்டிங் ரொம்ப போயிட்டு இருந்தாலும் அங்கே கெஸ்ட் ரோல் கூட போய் பண்ண முடியல. நான் ட்விட்டரில் இல்லை சார், நான் அதுக்கு ரொம்ப இங்கிலீஷ் தேவைப்படுதுனால இல்லை. இல்லை அப்படி இல்லை, ட்விட்டரில் நம்ம இருந்துட்டு எவ்ரிடே அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தோன்னா பண்ணுற ஷூட்டிங் கொஞ்சம் டேமேஜ் ஆகிடும் சொல்லிட்டு ட்விட்டரில் இல்லை. சரி, அவ்வளோ சின்சியர் ஆர்டிஸ்டாமா நான். முருகதாஸ் சார், ஆமாம், ரெண்டாவது படம் ஃபாக்ஸ் அண்ட் முருகதாஸ் படத்தை ரெண்டாவது படம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எனக்கு. வந்து அவர் செகண்ட் படத்தில் நான் இல்லைன்றது எனக்கு ஒரு கஷ்டம் இருந்தது, அவரோட 3வது படத்தில் இருந்தபோது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவரோட எல்லா படத்துலையும் நான் இருக்கணும்னு ஆசைப்படுவேன், பட் கதை அதுக்கு மாதிரி அமையணும். உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் வந்து லைக் என்னோட ரோலுக்கு வந்து வேறு பெரிய ஸ்டார்லாம் கூட பிளான் பண்ணாங்க, பட் ஃபைனலி வந்து அட்லி என் பேரை சொல்லும் போது உடனே அக்செப்ட் பண்ணிட்டாரு. ஸோ அதுக்கு உண்மையிலேயே ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன படம் சார்? ஆ, குஜராத் படம் இல்லையே சார்? இல்லை அப்படிங்களா? பாம்பே கூட இந்து முஸ்லீம் கதை தான், பட் இதுக்கும் அதுக்கு டிஃப்ரென்ஸ். இது அனிஷ்கிட்ட தான் போய் கேட்கணும் சார். ஓகே, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ.